ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/5/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி. 11:08 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் அசுபதி. 9:34 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை. சிவராத்திரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். என்னதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் கொஞ்சம் சிக்கனமாக சேமித்து வச்சாதான் அந்த வருமானத்திற்கு மேலான வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புத்திமதியை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை பாலகன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எல். ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நடன நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பு முனைகளை சந்திக்க முடியும். புதிய வாய்ப்புகளும் அயல்நாட்டு வாய்ப்புகளும் அயல்நாட்டு வெகுமதிகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன நலம் பாதித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை முகன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக போட்டிகள் தானாகவே விலகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அதே மாதிரி வியாபார ரீதியான வகையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாகவே குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதி பிரார்த்தனையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீகானநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகத்திற்கான யோகங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும். முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்து சேரக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில குடும்பங்களில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்ம கணபதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசியல் வகையில் வந்து அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய உய்யாரமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்சவாகினி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WL. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஆதாயங்களும் உங்களுக்கான அனுகூலங்களும் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சபரிகிரிநாதன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
பூமி யோகம் பலிதமாகக்கூடிய நாளாகவும், உங்களுடைய ஜாதகத்தில் பூமி யோகம் இருந்து கையில் காசும் இருந்து அந்த பூமி அமையிலே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட, இடம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, சேதாரம் இல்லாமல் ஒரு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகமான மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் US. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மனசில் நினைச்ச வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். சிற்ப வேலை செய்கிறவங்க, மர வேலை செய்கிறவங்க, விவசாய சம்பந்தப்பட்ட நிலங்களில் வந்து போர்வெல் போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய மனசில் நினைச்ச அதாவது பண வருமானங்களையும் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் ஸ்திரமான தொழில் அமைப்புகளையும் இன்றைய நாளில் அமைச்சிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏக நந்தன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் AF. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவர்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய, அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி யாருக்கிட்ட உதவி கேட்கலாம்னு போகிறீங்களோ அவங்களே நேரில் சந்தித்து உங்களுக்கு உதவி கொடுக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். நீண்ட நாளாக இருந்த கடன் தொலைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சகாயமான உதவி, சந்தோஷமான சூழ்நிலைகள், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணநாதன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் IF. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதார வகையில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் குடும்பத்துக்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை அடைய முடியுங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே சமயம் புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். விவசாய சம்மந்தப்பட்ட, விவசாய நிலம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏறாவது சொத்து தகராறு இருந்துன்னு வைங்களே, அந்த சொத்து தகராறு நல்ல முடிவுக்கு, சமாதானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரவு நேர இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிஷ்ட 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் NU. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுக்கான அழகு நிலையம், அழகு சாதன பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அந்த தொழிலில் வந்து கனமான அல்லது திடமான லாபங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதே சமயத்தில் மனோதிடமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் NH. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுறுசுறுப்பான செயல்பாடுகளுக்கு சுணக்கம் இல்லாமல் தன வரவுகளை சந்திக்க முடியும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேறு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குண விமோசன ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் JM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.ராம்.